நைஸ் இப்படி காலை உடைச்சு விட்டாங்களே பிராங்க்லின். அது வேற ஒண்ணு இல்ல கைஸ், நம்ம பையன் போன வாட்டி ராபரி பண்ண போன இடத்துல பையன் மாட்டிட்டான். வாழை மரத்துல கட்டி வச்சு விளக்கு மாதிரி பிய பிய அடிச்சு விட்டாங்க. பையன் நொந்த நூடுல்ஸ் ஆகி தேஞ்ச செருப்பாவே மாறிட்டான். சோ அதனால பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பீசா டெலிவரி பாயா மாறிட்டான். நீங்க எல்லாம் கேட்கலாம், நெவர். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் பண்ண போறோம். சோ எல்லாருக்கும் ஏரியா 51 என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் டெக்னாலஜி இருந்து எல்லாமே இருக்கும். சோ அந்த இடத்துல இருக்கல ஒரு ஹைடெக்கான ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க் போய் நம்ம இன்னைக்கு ஆர்டியோ போட போறோம். சோ இந்த ஒரு நல்ல காரை ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும் எங்க பாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணிருக்கணும். சோ இன்னும் வேற யாராச்சும் லைக் பண்ணாம இருந்தா மறக்காம எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க. சோ கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லம்பரோட வேனை உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேனோட சைட்ல நம்ம லம்பரோட போட்டோ பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. சோ நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன், நான் இங்க இடத்துல ஏதோ எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு அதனால தான் நான் வந்திருக்கேன். அப்படி ஒரு பிட்ட போட்டு உள்ள போய் சுத்தி பாக்குறோம், அங்க இருக்க டேங்கை தட்டி தூக்குறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் இருக்கு. சோ ஜிடிஏல இப்ப வரைக்குமே யாராலையும் முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெயினை நிப்பாட்டது. சோ இன்னைக்கு அந்த டேங்கை வச்சு நம்மளால ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அது முடியுமா என்ன அப்படிங்கறத நம்ம போய் பார்க்க போறோம். சோ கைஸ், நம்ம இப்ப லம்பரோட வேன் எடுத்து போனா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நம்மள யாரும் மறக்க கூடாதுன்னா அவங்க மறக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிடணும். பிராங்க்லின் பல வேஷம் போடுவோம் போலே. ஓ ஓகே, ஸோ இங்கே ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஏரியா 51. ஓ வந்துட்டேன் ராசா. ஓகே, இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ இருங்க, முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருக்கா, அவங்ககிட்ட போய் பேசி பார்ப்போம். ஆ ஆஃபீஸர், நாங்கள் ஓசோன் ஒயர்ஸ்லேருந்து வரோம். இங்கே ஏதோ ஒயர் ப்ராப்ளம், நாங்கள் உள்ளே போகலாமா? யா நீங்கள் போகலாம், நேராக உள்ளே போய் ரைட் எடுங்க, ஆஃபீஸர் இருப்பார், அவர் போய் பாருங்க. என்னையா புஸ்குன்னு ஒத்துக்கிட்டான். ஓகே சரி, இங்கே கெத்தா நடந்து போவோம். ஓகே, ஸோ ஏரியா 51க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்தாச்சு. அம்மா அப்பா, என்னடா என்ட்ரன்ஸ் இவ்வளோ பெரிய மினிங்கன்னு. உடம்புல ஓட்டை போட்டால் ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஓட்டன் போட்டால் கூட நம்ம உடம்பு தாங்காது போல. இங்க பாரு எவ்வளவு பெரிய மிஷின்ஸ். ஓ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 51க்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் எங்கே தான் நேராக போய் ரைட் எடுங்க, ஆஃபீஸர் இருப்பாங்கன்னு நாங்கள். ஓ இவன் தான் அந்த ஆஃபீஸரா? ஹலோ சார், நாங்கள் ஓஜான் வயசுலேருந்து வரோம். இங்கே எங்கேயோ எலி பிரச்சனை இருக்குன்னு நாங்கள். எங்கேது தம்பி? நீங்கள் தான் அந்த எலக்ட்ரிஷியனா தம்பி? இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எலி பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் சேஃப்டிக்காக அண்டர் கிரவுண்டில் வச்சா எருமாடுங்க அந்த எலிங்க தொலை தாங்க முடியல. சரி, அதுங்க செத்து போட்டு எலி மருந்து வச்சா எலி மருந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எல்லாம் ஹைல சுத்துதுப்பா. சரி, இந்த எலியில் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும். ஸோ கீழே போ, உனக்கு என்ன ஏதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே சொல்லுவாங்க. ஒரு வழியாக நம்மளை நம்பிட்டானுங்களே, அதுவே நம்மளுக்கு போதும். அவங்ககிட்ட பேசிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. ஓகே சூப்பரா இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த வண்டிய பக்கத்து செமையா இருக்கா, மேல ஃபுல்லா கன்ஸ். ஓ மை காட், யோ என்னடா இது, இவ்வளவு பெரிய குழி வச்சிருக்கீங்க இங்க. இந்த பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையா என்னமோ வச்சிருக்கானுங்க. இது என்னன்னு சத்தியமா எனக்கு ஐடியாவே இல்ல. யாருக்கா தெரிஞ்சு அது கீழே கமச்சல சொல்லுங்க. ஓகே, நம்ம இந்த வழியாவது கீழே போகணும்னு நினைக்கிறேன். சார் நான் கீழே போயிட்டு வரேன், வரட்டா. ஓகே கைஸ், நம்ம சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ட்ரக் எங்க இருக்குன்ற தெரியல. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் நம்ம பாதி பேர் கிளியர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ அந்த செக்யூரிட் அந்த பக்கம் தான் பார்த்து மேனிக்கிருக்கா. நம்ம அப்படியே ஒரு கத்தியை கையில் எடுத்துப்போம், அப்படியே பின்னாடியே போவோம். குல்த்ராவனை 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 குல்த்ரா போட்டு பொட்டையும் விட்டுக்கிறமா. நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான், அந்த சைட் தான் பார்த்து மேனிக்கி நின்றுக்கிட்டு இருக்கான். போயிடா, அச்சோயோ ஐயோயோ, சாரே காப்பாத்துக்க. ஓகே ஓகே தம்பி, எப்படி இருக்க? சாவுடா, சங்கிலே சுருவண்டா உன்னெல்லாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி நடந்துகிட்டு இருந்தா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கான். ஓ ஓகே, நைஸ் ஜம்ப் பை தி வே செல்லும். குல்த்ரா குல்த்ரா குல்த்ரா, அவனை போட்டே போட்டே எங்கடா சொல்லுவோட ஒரு பிள்ளை சுட்டுட்டான். ஓகே, ஆனால் யாரும் இல்லை பக்கத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, வெறித்தனடா வெறித்தனடா. இப்போதைக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு எந்த செக்யூரிட்டியுமே இல்லை, ஒரு மூணு பேர் தான் இருந்தாங்க. ஓகே, இது வந்து கேம் விளையாடுற இடம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓ சாரு மன்னிச்சிரு, ஐயோ தர மாற்றி விட்டுட்டேன். மதிக்காம போய்கிட்டே இருக்கா பாருங்களா, அவன சேத்தடா சாவடா சாவடா, சங்கிலே சொருவிடுவோம் அவனை. ஓகே ஓகே, மேல இருக்கணும் நம்ம வந்து பார்த்தோன்னா டக்குனு கொண்டா ஒன்று, ஏன்னா கீழே இருக்க டெட் பாடியை பார்த்துருவோம். என்ன சார் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? இந்தா சாவு. ஆக்சுவலி கைஸ், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கன் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஃப்ராரெட் கேமரா. ஸோ எங்கெங்க ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் இருக்கான் எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டு, அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கைத்தில் தொங்கிட்டு இருக்கான். சோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒருத்தான் கிளியர் பண்ண போறோம். ஸோ இங்கே மேலே ஒருத்தர் இருக்கான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ல இந்த புல்லெட்டை லோட் பண்ணியாச்சு. ஸோ நேராக அவன் தலைக்கு ஏம் வச்சிருவோம். சாவு. ஆக்சுவலி நான் சப்ரஸர் போட்டுமே இந்த கண் இவ்வளோ லவுடாக இருக்குது, நல்ல வேலை எவனும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல. நம்ம அப்படியே கமுக்கமாக சுற்றிட்டு போயிடுவோம். இதில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் இருக்குன்றதான் தெரியல. ஓ இங்கே தான் இருக்குது. ஆனால் பாவி, இவ்வளோ நேரம் அந்த டேங்க்கு மேலேயே நின்று டேங்க் எங்கடாக்கானோ டேங்க் எங்கடாக்கானோன்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கேன்.
ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பச்சை கலர் பார்க்கவே செம அழகா இருக்கே. சோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க ஃபுல்லா ஜெட்ஸ் அண்ட் எல்லாமே நிக்குது, வேற லெவல். அண்ட் இங்க மேல எதுக்கு நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியலையே. இங்க பாருங்களேன், 876. ஓ, எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபிளைட்ஸ் அப்படி இங்கிருந்து நேரம் மேல வழியா எடுத்துட்டு போறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்தா வெளியே போறதுக்கு வழி வேணும்ல கைஸ், அதுக்காக வச்சிருக்கானுங்க. வா, வேற லெவல்ரா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல எல்லா செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியாச்சு. எல்லா செக்யூரிட்டியில தூக்கல, ஒரு முடிஞ்சளவு கொஞ்சம் பேர் தூக்கியாச்சு. ஸோ இங்கே தான் இங்கே வந்து ஸ்பெஷல் டேங்க் இருக்கும். ஓ, ஓகே 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 ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கு. ஆக்சுவலி இங்கே இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேங்க். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேங்க். அண்ட் இதுதான் இருக்குல்ல அட்வான்ஸ்டு டேங்கா. ஓ மை காட், இந்த வண்டியோட பிக்கப் பாருங்களா எப்படி போகுதுன்னு வேகமா. இது வேற லெவல்யா. இது பாருங்களேன், ஆக்சுவலி உங்களுக்கு அதுதான் தெரியலீங்க பாருங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஷூட் பண்ணுறது. ஸோ ஹோல்டு பண்ணிங்கன்னா அது அப்படியே அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு பவர் எடுத்து அடிக்குதியா போட்டு வேற லெவல். ஸோ ஹியர் கம்ஸ் தி ரியல் ட்ரபிள். ஸோ இந்த டேங்க் நான் வெளியே எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். வெண்ண மாதிரி இந்த இடத்துல சுட்டேன். ஓ மை காட், வேற லெவல் பண்ணுதே. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் நம்ம எடுத்து வெளியே வந்தாச்சு. ஓ ஷோ, எவ்வளோ மாஸ்க் எடுத்து பாருங்களேன், இடிச்சா அவனுங்க பறந்து போறானுயா. பா, எவ்வளோ பவர்ஃபுல்லான டேங்க் பார்த்தீங்களா இது. அவனை இப்போ தெரிஞ்சுற இதையே சூப்பர் டேங்க்னு சொன்னாங்கன்ட்டு. ஓ, அங்கே பாருங்க அடிச்சு பவுன்ஸ் ஆகி போகிறான் அவன். ஓடுறேட்ட, இருங்க இதோட ஃபுல் பவர் நம்ம ஏதோ ஒரு டேங்க்கு சுடணுயா, இருங்க. ஓ மை காட், ஆக்சுவலி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகுதுயா. பாருங்க எத்தனை பேர் வந்தாலும் இதை வந்து அடிச்சு நவுத்திட்டு போயிடும் போல. அவனை பெயின் அப்படியே ஃபுல் பவர் கெயின் பண்ணி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் பண்ணுதா. ஓடிப்போ, ஓடிட்டேன் பாருங்க, புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு இந்த வண்டி பாட்டினு. ஆனை சா செத்துப்போ, ஓடிப்போ ஓடிப்போ இல்லையா. ஆக்சுவலி கைஸ் இந்த ஏரியா 51 வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனும் இருக்கான். வாங்க நம்ம அந்த ஏலியனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த டேங்க் நம்ம எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஃப்ரெண்ட்லி போன வாட்டி ஒரு சம்பவம் பண்ண போய் அவனை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங்க் எடுத்ததே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஒரு சம்பவத்துக்காக தான். அந்த சம்பவம் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓடுறாட்டுங்க, ஓடிப்போங்க, ஓடு. ஸோ கைஸ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா 51 வந்தாச்சு. இங்கேருந்து எல்லா செக்யூரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பொழந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஓடுங்கடாட்ட வெளியே போ. ஓஹோ, வேற லெவலியா அது. விலகுங்க 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 டார்லிங்ஸ். ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 51 ஏதோ ஒரு ஏலியன்ஸ் வச்சு ஏதோ சம்திங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரகசியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறாங்க. ஓடிப்போ, ஓடு வெளியே, தரங்கடா கதவை. ஓ மை காட், ஓடிப்போ, செத்துப்போ சேர்த்து போங்க, கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெசாம கைஸ் இந்த ஏலியன்ஸும் நம்மளோட சம்பவத்தை கூட்டு போயிடலாமா. ஸோ கைஸ் ஹியர் இஸ் தி ஏலியன்ஸ். நம்ம என்ன அடித்தாலும் இது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதுதான் இந்த ஏலியனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் எடுக்கிற எபிசோட் தான். இதோட அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வச்சு நம்ம என்னென்ன சம்பவம் பண்ணோம் அப்படிங்கிற ஃபியூச்சர் எபிசோட்ஸில் வரும். சி கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ வரும், அதை இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை.